அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக சந்திக்கின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை தயாராக இருக்கின்றது. இன்று இலங்கையின் 69வது சுதந்திர தினம். சுதந்திர தின வாழ்த்துக்களை இலங்கை மக்கள் அனைவருக்கும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 69வது சுதந்திர தினம் பற்றிய செய்திகள் தேசிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக இடம்பிடித்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஒத்திகை எல்லாம் இடம்பெற்றிருந்தது. சம்பந்தமான புகைப்படம் கூட இறுகிசிறு பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. 69வது சுதந்திர தினம் இன்று எனும் தலைப்போடு புகைப்படம் வந்திருக்கின்றது. சுதந்திர தின நிகழ்வு ஒத்திகை காலிமுகத்திடலில் நேற்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கின்றது. தேசிய ஒற்றுமை எனும் தொனிப்பொருளில் 69வது சுதந்திர தினம் இன்று கொழும்பில் எனும் தலைப்பில் வீரகேசரி பத்திரிகை சுதந்திர தினம் பற்றிய செய்தியை தந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை 69வது சுதந்திர தின விழா இன்று எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகை செய்தி தந்திருக்கின்றது. காலிமுகத்திடலில் பலத்த பாதுகாப்பு எனும் தலைப்பிலும் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. 69வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலில் அதனை சூழவுள்ள பிரதேசங்களிலும் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தினக்குரல் பத்திரிகையின் மற்றொரு செய்தி இருக்கின்றது. அதேவேளையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்றைய சுதந்திர தின செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கின்றது. காலிமுகத்திடலில் இன்று கோலாகல நிகழ்வு. ஜனாதிபதி தலைமை சுமார் 8000 படை வீரர்கள் அணிவகுப்பு பங்கேற்பு. 60000 அடி உயரத்தில் பாராசூட் வீரர்கள் சாகசம். இது தினகரன் பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி இன்றைய நிலையில் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற சுதந்திர தின நிகழ்வு சம்பந்தமான செய்தியாக இருக்கின்றது. பாராசூட் வீரர்களுடைய அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகின்ற போது தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் ஏலவே காட்டிய பாராசூட் வீரரின் அந்த காயம் சம்பந்தமான விடயத்தையும் காட்டலாம். தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது. கடலில் வீழ்ந்த பாராசூட் வீரர் காயமடைந்திருக்கின்றார். நேற்றைய ஒத்திகையின் போது இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக தினக்குரல் பத்திரிகை செய்தி தந்திருக்கின்றது. கடலில் வீழ்ந்த பாராசூட் வீரர் எனும் தலைப்பில் சுதந்திர நிகழ்வு ஒத்திகையின் போது 5 பாராசூட் வீரர்கள் கடலில் வீழ்ந்துள்ளனர். இன்று சனிக்கிழமை நடைபெறும் 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காலிமுகத்திலடையில் இடம்பெற்ற அந்த ஒத்திகையின் போதே அந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கின்றது. ஹெலிகாப்டரிலிருந்து பாராசூட் மூலம் குதித்த வீரருக்கு எலும்பு முறிவு இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பு காலிமுகத்திடலில் நேற்று காலை சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாராசூட்டின் உதவியுடன் ஹெலிகாப்டரிலிருந்து குதித்த கடற்படை வீரர் எலும்பு முறிவுக்குள்ளாகியுள்ளார் என அந்த செய்தி தெரிவிக்கின்றது. நேற்று ஒத்திகையின் போது இடம்பெற்ற விடயங்களாக அந்த செய்தி இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படம் கூட சுதந்திர தின ஒத்திகையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இன்று நடைபெறும் தேசிய சுதந்திர தின விழாவுக்கு நேற்று நடத்திய ஒத்திகை நிகழ்வின் போது பிடிக்கப்பட்ட புகைப்படம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. 8000 படை வீரர்கள் இன்றைய தினம் இந்த சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். விரிவாக அந்த செய்தியை பார்க்கலாம். இலங்கையின் 69வது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று காலை மிக கோலாகலமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தேசிய ஒற்றுமை என்ற தொனிப்பொருளில் இம்முறை நடைபெறுகின்ற சுதந்திர தின பிரதான நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, சபாநாயகர் கரு ஜயசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் உட்பட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு முக்கியஸ்தர்களும் பலரும் ராஜதந்திரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். சுதந்திர தின பிரதான நிகழ்வை முன்னிட்டு காலிமுகத்திலர் உட்பட அதனை அண்டிய பிரதேசங்கள் எங்கும் தேசிய கொடி மற்றும் வர்ணக் கொடிகள் பறக்கவிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு காணப்படுவதுடன் இந்த பிரதேசம் எங்கும் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சுதந்திர தின பிரதான நிகழ்வை முன்னிட்டு நிகழ்வு நடைபெறும் காலிமுகத்திடல் உட்பட அதனை அண்டிய பிரதேசங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியை தெரிவிக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் அதிகமான ஒரு முறையில் இம்முறை இந்த சுதந்திர தினத்துக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் போலீசார் விசேட கடமைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதுபோல சுதந்திர தின நிகழ்வை பொதுமக்கள் காலிமுகத்திடல் பகுதிக்கு நேரில் கண்டுகளிக்க இம்முறை விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இம்முறை மிக சிறப்பான ஒரு விடயமாக, அதாவது தேசிய ஒற்றுமை பற்றி பேசப்படுவதால் மிக சிறப்பான விடயமாக தேசிய கீதம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழியில் பாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது அனைவரதும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் தேசிய ஒற்றுமை என்ற அரசின் இன்றைய சுதந்திர தின தொனிப்பொருளுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமையப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் சிவில் பாதுகாப்பு படை, தேசிய இளைஞர் படை ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுமார் 8000 படை வீரர்களது அணிவகுப்பு, முப்படையினரது பாராசூட், கடல் மற்றும் வான் சாகசங்கள் இன்றைய சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளமை போன்று போலீஸ்மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரம், விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கபில ஜெயபதி, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்ன,
ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் குஷாந்த் டி சில்வா, பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி ஏர்ஷிப் மார்ஷல் கோலித்த குணத்திலக்க, பாதுகாப்பு செயலாளர் கருணா சேரன எட்டி ஆராய்ச்சி, பிரதமரின் செயலாளர் சமான் ஏகநாயக, ஜனாதிபதியின் செயலாளர் பி எஸ் அபயகோன் ஆகியோர் நேரில் வருகை தந்து இந்த ஆகியோரின் வருகையை அடுத்து இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மேல் மாகாண முதலமைச்சர் சிறு தேவப்பிரிய, மேல் மாகாண ஆளுநர் கே சி லோகேஸ்வரன், உள்நாட்டு அலுவல்கள் பிரதியமைச்சர், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபயவர்தன, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, பிரதம நிதியரசர் கே ஸ்ரீபவன், சபாநாயகர் கரு ஜெயசூரி ஆகியோரின் வருகையும் இடம்பெற இருக்கின்றது. அதன் பின்னர் போலீசாரின் விசேட வாகன பவனின் மத்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது பாரியார் மைத்ரி விக்ரமசிங்க அழைத்து வரப்படுவதுடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமார்தூங்கவின் வருகையும் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறையில் போலீஸ் வாகன பவனி மற்றும் போலீஸ் குதிரைப்படை அணிவகுப்பிற்கு மத்தியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவரது பாரியார் திருமதி ஜெயந்தி சிறிசேன ஆகியோர் வருகை இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் வருகையைத் தொடர்ந்து பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி, முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் அதிபர் ஜனாதிபதியை பிரதான கொடிக்கம்பத்திற்கு அழைத்து செல்ல மங்களம் முழங்க வாத்திய குழுக்கு மத்தியில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின பிரதான வைபவத்தை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். இதன் போது 10 பாடசாலைகளைச் சேர்ந்த 110 மாணவிகளினால் தேசிய கீதம் பாடப்பட இருக்கின்றது. தேசிய கீதம் இம்முறை 2 மொழிகளிலும் பாடப்பட இருக்கின்றமை ஒரு சிறப்பான விடயமாக குறிப்பிடப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இலங்கையின் சுதந்திரம், இறைமை, தேசிய ஒருமைப்பாடு என்பவற்றை நிலைநாட்டும் பொருட்டு தாய் நாட்டிற்காக உயிர்நீத்த சகல தேசாபிமானிகளையும் நினைவு கூர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து முப்படைகளினால் ஜனாதிபதி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படுவதுடன் மரியாதை நிமித்தம் 21 பீரங்கி வேட்டுக்களும் காலிமுகத்தடையில் கடற்பரப்பை நோக்கி தீர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் பிரதான மேடையிலிருந்து ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தனது சுதந்திர தின உரையை நிகழ்த்த உள்ளார். உரையைத் தொடர்ந்து முப்படை, போலீஸ், சிவில் பாதுகாப்பு படை மற்றும் மாணவர் படையினரின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற இருக்கின்றது. இம்முறை இலங்கை ராணுவத்தின் விஜயபாகு காலாட்படையின் தளபதியும் கிளிநொச்சி பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியுமான மேஜர் ஜெனரல் அஜித் காரியவன்சவின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மரியாதை அணிவகுப்பில் சுமார் 8000 படை வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இவர்களில் ராணுவத்தைச் சேர்ந்த 4156 வீரர்களும், கடற்படையைச் சேர்ந்த 916 வீரர்களும், விமானப்படையைச் சேர்ந்த 1125 வீரர்களும், 927 போலீசாரும், 644 சிவில் பாதுகாப்பு படை வீரர்களும், 100 தேசிய மாணவ படையினரும் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விரிவான செய்தியை தினகரன் பத்திரிகையிலிருந்து பார்த்திருந்தோம். இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகளை நேரடியாக நீங்கள் வசந்தம் டிவியினூடாகவும் கண்டு கழிக்கலாம். அந்த சுதந்திர தினத்தின் இந்த ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று காலை வேளையில் நேரடியாக காலைமுகத்திலிருந்து அந்த நிகழ்வு வசந்தம் டிவியினூடாகவும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். சுதந்திர தினம் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மறுபுறம் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தலைநகர பிரதேசங்களில் அல்லது கொழும்பை அண்டிய பிரதேசங்களில், கொழும்பில் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் இன்றைய நாட்களில் அடிக்கடி அதிகமாக காட்டுகின்றோம். தொழிற்சங்க நடவடிக்கைகள், அதுபோல் தனியார் வைத்திய கல்லூரிக்கு, மாலபே வைத்திய கல்லூரிக்கு எதிரான போராட்டம், இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் தலைநகர வீதிகளில் காணக்கூடியதாக இருந்தது. நேற்று வைத்தியர்களின் அடையாள வேலை நிறுத்தம் கூட அவ்வாறான ஒரு போராட்டமாக கருதப்படுகின்றது. அந்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அடுத்து வருகின்ற சந்தர்ப்பங்களில். அதற்கு முன்னராக வடபகுதி இவ்வாறான போராட்டங்கள் இப்போது இடம்பெற தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மக்கள் தமது உரிமைக்காகவும், தமது காணிக்காகவும், தமது பாதுகாப்புக்காகவும் சில போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் அந்த போராட்டங்கள் பற்றிய செய்திகளை தமிழ் பத்திரிகைகள், குறிப்பாக நாங்கள் பிரதான பக்கங்களில் காணலாம். இணைய பத்திரிகைகள் அந்த செய்திகளை காண கிடைப்பதற்கில்லை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது, கேப்பா புலவு மக்களின் மண் மீட்பு போராட்டம் தொடர்கிறது, ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இப்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது சொந்த நிலத்தை கையகப்படுத்தியுள்ள விமானப்படையினர் அதனை விடுவிக்க வேண்டும் என கோரி விமானப்படை முகாமின் முன்பாக கொட்டும் பனிரவையும் சுட்டும் வெயிலையும் பொருட்படுத்தாது முன்னெடுத்துள்ள போராட்டம், கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று 4வது நாளாக இடம்பெற்றிருக்கிறது. கேப்பாப்புலவு குடியிருப்பு கிராமத்தில் 84 குடும்பங்களுக்கு சொந்தமான 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை கையகப்படுத்தி விமானப்படையினர் அமைத்துள்ள விமானப்படையின் அதனை பலப்படுத்தி வேலிகளையும் அமைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இந்த போராட்டத்தை பற்றி தெரிய வருவதாவது தொடர்ச்சியாக நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையினூடாக வழங்கி வருகின்றோம்.
கடந்த மாதம் 31ஆம் தேதி காணிகள் அளவிடப்படும் எனவும் அந்த காணிகள் மீள கையளிக்கப்பட இருப்பதாகவும் அந்த பிரதேசத்து கிராம சேவகர்களால் அந்த பிரதேச மக்களுக்கு ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் அங்கே வருகை தந்த மக்கள் தமது காணிகள் அளவீடு செய்யப்பட்டு தமக்கு அந்த காணிகள் மீள வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் காத்திருந்திருக்கின்றார்கள். 31ஆம் தேதி முழுவதுமாக அந்த காணிகள் அளவிடும் நடவடிக்கைகளோ அல்லது காணிகளை மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகளோ அங்கே மேற்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் அந்த இடத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த காணிகள் கையளிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலப்போவதில்லை, இந்த இடத்தில் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி நாம் இந்த இடத்தில் எமது காணிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டதன் பின்னரே இதுக்கான தீர்வு வழங்கப்பட்டதன் பின்னரே தாம் கலைந்து செல்ல இருப்பதாக அங்கே வந்து ஆத்திரமடைந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அன்று முதல் தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் அந்த தங்கியிருந்த அந்த பிரதேசத்திலே இருந்து தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த போராட்டத்துக்கு இப்போது பல்வேறுபட்டவர்களும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். நேற்று முன்தினம் போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், கரைத்துறை பிரதேச செயலாளர் மற்றும் வன்னி பிராந்திய விமானப்படை தளபதி, வன்னி பிராந்திய விமானப்படை தளபதியோடு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். மக்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மக்களை சமரசப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றார்கள். எனினும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தமக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் வரை தாம் சமரசத்துக்கோ சமாதானத்துக்கோ போகப் போவதில்லை என்ற ஒரு தீர்க்கமான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக 4வது நாளாக நேற்றும் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் என பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஒரு முதியவர் ஒருவர் திடீரென மயக்கமுற்ற நிலையில் அவர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். முதலில் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். மேலும் நேற்று முன்தினம் இரவு போராட்ட இடத்துக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி, வன்னி மாவட்ட உறுப்பினர் சிவமோகன், வடமாகாண சபை உறுப்பினர்கள் துரைராசா, ரவிகரன், அனந்தி சசிதரன் ஆகியோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். எனினும் நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன், வடமாகாண பிரதி அவைத் தலைவர் கமலேஸ்வரன் ஆகியோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு உணவுப் பொருட்கள், அதுபோல மக்களுக்கு தேவையான பாய்கள், அதுபோல மக்களுக்கு தேவையான விடயங்களில் அந்த பிரதேசத்து வர்த்தகர்கள் வழங்கி ஆதரவு அளித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் மக்கள் தாம் வீசும் குப்பைகளை அந்த பிரதேசத்தில் அவ்வாறே விட்டுவிடாமல் அவற்றை தாமே அகற்றி ஒரு நியாயமான, நீதியான ஒரு போராட்டத்தை, ஒழுக்கமான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சத்தமில்லை, அதுபோல அந்த பிரதேசத்துக்கான வன்முறை சம்பவங்கள் இல்லை, தமது கோரிக்கையை முன்வைத்து உறுதியாக ஒரு போராட்டத்தை கேப்பாப்புலவு மக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறதன் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இவ்வாறு மக்கள் 84 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கூடியிருக்கின்ற நிலையில் தங்களுடைய அந்த இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக அவர்கள் குறிப்பாக அங்கே வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களாக இருக்கலாம், தண்ணீர் போத்தல்களாக இருக்கலாம், இவ்வாறு அந்த குப்பைகளை அந்த பிரதேசத்திலே வீசி எறியாமல் அவற்றை தாமே அகற்றி தமது பிரதேசத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதில் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது, கற்பனை தாய்மார், அதுபோல குழந்தைகள், வயோதிபர்கள் என வித்தியாசம் இல்லாமல் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மொத்தமான மக்களும் அந்த இடத்துக்கு வருகை தந்து அங்கே தமது கோரிக்கையை முன்வைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் சமரச முயற்சியில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை நாகரிகமான முறையில் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். அதேவேளை விமானப்படை தளபதியும் அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து சமரச முயற்சி, வன்னி பிராந்திய விமானப்படை தளபதி அந்த பிரதேசத்துக்கு வந்து சமரச முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். எனினும் மக்கள் குறிப்பாக தமது தேவையை இந்த காணி கையளிக்கப்பட வேண்டும், இது கையளிக்கப்படும் என்ற ஒரு அறிவித்தலின் அடிப்படையிலே நாம் இந்த பிரதேசத்துக்கு 31ஆம் தேதி ஒரு நம்பிக்கையோடு வருகை தந்தோம், இருந்த போதிலும் எமது நம்பிக்கை அங்கே வீண் போயிருக்கின்றது, அதேவேளையில் எங்களுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் இந்த பிரதேசத்திலே தொடர்ச்சியாக தங்கியிருந்து எமது கோரிக்கை நிறைவேற்றும் படம் வரை இது சம்பந்தமாக நாங்கள் காத்திருப்போம் என தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது சம்பந்தமான மஹஜர் இப்போது ஜனாதிபதியிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விடயம் இந்த காணிகளை மக்களிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதிக்கு ஆனந்தன் எம்பி கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இது சம்பந்தமான முடிவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அந்த பிரதேசத்துக்கு பாதுகாப்பும் இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் அங்கே கையகப்படுத்தியிருக்கின்ற காணிகள் இராணுவத்தினுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கின்றது. குறிப்பாக வேலிகளை அமைத்து அந்த பிரதேசத்துக்கு செல்ல முடியாதவாறு மக்களுடைய அந்த காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறு 1000 கணக்கான ஏக்கர்கள் கையகப்படுத்தியிருந்தாலும் இந்த 40 ஏக்கர் காணிகளை
கடந்த 31ஆம் தேதி விடுதலை செய்வதாக அல்லது விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த அடிப்படையிலே மக்கள் ஒரு நம்பிக்கையோடு அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அடுத்து மக்கள் விரக்திக்குள்ளாகி தமது தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து இந்த போராட்டத்தில் குதித்திருப்பதை நாங்கள் அந்த செய்திகளினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கான ஆதரவு தளத்தை பார்க்கின்ற போது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தை முடக்கிய கதவடைப்பு போராட்டம் என வீரகேசரி பத்திரிகையின் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு புதுமாத்தலன் வீதியில் பொதுமக்களின் காணிகள் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினை வெளியேறுமாறு வலியுறுத்தி தமது சொந்த நிலத்தை இராணுவம் விடுவிக்க வேண்டும் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற கேப்பாப்பிலுவ மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுக்குடியிருப்பு பொதுமக்கள் நேற்று தினம் காலை 7:30 முதல் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அந்த பிரதேச செயலகம் முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த செயலகத்தினுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த விடயத்தை பொதுமக்களும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். புதுக்குடியிருப்பு புதுமாத்தலன் வீதியில் பூர்வீக வாழ்விடமாக கொண்ட 49 பேருக்கு சொந்தமான 19 ஏக்கர் காணிகளை இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற நிலையில் அந்த காணிகளை விடுவிக்குமாறு கோரி பொதுமக்கள் நேற்று முதல் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக பிரதேச செயலகத்தின் அனைத்து வாயில்களையும் மூடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 60 வருடத்துக்கு மேலாக தாம் தற்போது இராணுவ கையகப்படுத்தி வந்துள்ள காணிகளை வசித்து வந்த நிலையில் 2009 ஆண்டு யுத்தம் காரணமாக தாம் இடம்பெயர்ந்து சென்றதாகவும் 2011 ஆண்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போது தமது காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தியிருந்த நிலையில் பல போராட்டங்களை முன்னெடுத்த போதும் இதுவரை தீர்வு முன்வைக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேச பொதுமக்கள் நேற்று காலை தொடக்கம் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் அனைத்து வாயில்களையும் மூடி பந்தல் அமைத்து இவரும் உள்ளே நுழையாதவாறு தமது கவனஈர்ப்பு போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். நேற்று கடமைக்காக பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்த உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் வீதியில் காத்து நின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் மற்றும் வடமாகாண பிரதி அவைத் தலைவர் கமலேஸ்வரன் ஆகியோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். போராட்டம் காரணமாக புதுக்குடிப்பு பிரதேச செயலக சேவைகள் முற்றாக பாதிப்படைந்திருக்கிறது. இதேவேளையில் இந்த போராட்டங்களின் மறுவடிவமாக யாழ்ப்பாணத்தில் மற்றொரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுடைய போராட்டம். அது சம்பந்தமான செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் நகரில் ஒப்பாரி வைத்து கொடும்பாவி எரிப்பு. வடக்கு போக்குவரத்து அமைச்சரின் இந்த கொடும்பாவி எரிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்று கூடிய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவண்ணா டெனீஸ்வரனின் கொடும்பாவியை எரித்து தமது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஒப்பாரி வைத்து இந்த விடயத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இவருடைய எதிர்ப்பு காரணமாக அந்த பிரதேசத்தில் ஒரு கலவரமான நிலை காணப்பட்டிருந்தது. இந்த போக்குவரத்து சபையினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது வவுனியா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த இடத்தை அந்த இடத்துக்கு போக்குவரத்து சபைக்கு தருமாறும். அதே வேளையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் தாக்கப்பட்டு வருகிறது. அவற்றையும் தெரிவித்து இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இதை முன்னிட்டு தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டத்தை விமர்சனம் செய்திருந்த வடமாகாண போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சனுடைய மாகாண போக்குவரத்து அமைச்சனுடைய கொடும்பாவியும் எரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முதல் வடமாகாணம் தழுவிய போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். வவுனியா பஸ் நிலையத்தை இலங்கை போக்குவரத்து சபையினருக்கு மீள வழங்க வலியுறுத்தியும் இலங்கை போக்குவரத்து சபைகள் பஸ்கள் மீது வடக்கில் தொடரும் தாக்குதலில் நிறுத்தக் கோரியும் தாக்குதல் மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியே இந்த போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் போராட்டம் அர்த்தமற்றது என வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாவண்ணா டெனீஸ்வரன் தெரிவித்த கருத்துக்கமையவே இந்த போராட்டத்தினுடைய கவனம் வடமாகாண சபை அமைச்சருடைய பார்வைக்கு திரும்பியிருக்கின்றது. அவருக்கு எதிரான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் ஊர்வலமாக சென்றவர்கள் சிறுவர் விவகார அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் கே டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண முதலமைச்சர் குறித்த போராட்டத்தின் காரணமாக யாழில் இருந்து அரச போக்குவரத்து சேவை சி வி விக்னேஸ்வரன், அதுபோல வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோருக்கு மகஜர் கையளித்திருக்கின்றார்கள். அங்கிருந்து யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு மேற்கொண்ட போராட்டத்தை அடுத்து அங்கே ஊர்வலமாக சென்று கொண்டுவரப்பட்ட கொடும்பாவியை ஒப்பாரி வைக்கப்பட்டதன் பின்னர் இறுதிச் சடங்குகள் போல் முட்டி உடைத்து வாய்க்கரிசி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் தமை அமைச்சர் டனீஸ்வரன் எந்த வகையிலும் கவனிக்கவில்லை என்றும் தமக்கு பதில் கிடைக்காவிடின் போராட்டம் தொடரும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சருடைய
அந்த கருத்து காரணமாக மக்கள் ஒரு பாரிய ஒரு அசௌகரியத்தையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தியிருப்பதாக அந்த போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கருத்தின் காரணமாக, அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் காரணமாக அவருக்கு எதிரான ஒரு பார்வை இப்போது அவர்கள் மத்தியில் திரும்பி இருக்கின்றது. இந்த போராட்டம் அர்த்தமற்றது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது சம்பளத்தை வெட்டுவதற்காகவும் தம்மை தமக்கு பாதிப்பான விடயங்களில் மாத்திரமே வடமாகாண போக்குவரத்து சபை போக்குவரத்து அமைச்சர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வாறான போராட்டங்களின் போது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக எந்த விதமான தமக்கு நன்மையும் கிடைக்கப் போவதில்லைனும் அதற்கான தமது எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அவர்கள் அந்த போராட்டத்தின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது வடபிராந்தியத்தில் கடைபெற்ற போராட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள். இதேவேளையில் தொடர்ச்சியாக வைத்தியர்களுடைய போராட்டங்கள் பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அறிவித்து வருகின்றோம். குறிப்பாக மாலபே தனியார் வைத்தியசாலைக்கு நீதிமன்றம் சாதகமான பதிலை வழங்கியதை அடுத்து தொடர்ச்சியான ஒரு போராட்ட நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்சிகளுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் அதே போல வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்து வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையிலும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு தெரிவிக்கின்றது. முதலாவதாக நாங்கள் நேற்று நடைபெற்ற இந்த வைத்திய போராட்டத்தின் விடயங்களை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் புகைப்படத்தோடு தந்திருக்கின்றார்கள். அரச வைத்தியசாலைகள் அரை நாள் ஸ்தம்பிதம் எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகை செய்து தந்திருக்கின்றது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கண்டனம் தெரிவிக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் மிலைச்சத்திரமாக தாக்கியதை கணித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அரை நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புகைப்படங்கள் எங்களிடம் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை முழுவதுமாக எல்லா அரசாங்க வைத்தியசாலைகளிலும் இந்த விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு தீர்மானம் எடுத்து நேற்று காலை இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாக இந்த அறிவித்தல் அல்லது இவர்களுடைய வேலை நிறுத்தம் பற்றிய விவரங்கள் மக்களுக்கு நேரடியாக சென்று சேரவில்லை. அதன் காரணமாக மக்கள் பெரும் அசௌகரியங்களை மேற்கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளையில் இந்த மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் பெரும் அசௌகரியங்களை அவர்கள் சந்தித்ததாகவும் அதன் காரணமாக அவர்கள் இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய போராட்டம் பற்றிய ஒரு தெளிவுபடுத்தல் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதேவேளையில் நேற்று அரச மருத்துவர்களின் கவுன்சிலின் பரிந்துரைகளை அரசு ஏற்கிறதா இல்லையா, அமைச்சர் ராஜித்த மௌனம் காப்பது ஏன், இது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கேள்வியாக இருக்கின்றது. தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறைக்கான தெற்காசிய நிறுவனம் சைட்டம் தொடர்பில் இலங்கை மருத்துவ சபை முன்வைத்துள்ள பரிந்துரைகளுக்கு சுகாதார அமைச்சர் ராஜித சீனாரத்னே எவ்வித கருத்தும் வெளியிடாமல் மௌனம் சாதிப்பது ஏன், ஏன் அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதற்கு நேற்று அமைச்சர் ராஜித சீனாரத்னம் பதிலளித்திருந்தார். எனினும் இன்றைய அச்சு ஊடகங்களில் அவருடைய பதிலை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. குறிப்பாக அவருடைய கருத்தின் அடிப்படையில் அவர் தெரிவித்திருந்ததாவது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பது போல் நான் மௌனமாக இருக்கவில்லை, சம்பந்தமான விடயத்தை இலங்கை மருத்துவ சங்கத்துக்கு மருத்துவ சபைக்கு விட்டு அது சம்பந்தமான நீதிமன்ற நடவடிக்கைக்கு வழிவிட்டிருந்தேன், குறிப்பாக எனக்கு இருக்கின்ற அதிகாரங்களுக்கு அமைய இலங்கை மருத்துவ சபையினுடைய அந்த தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு சைட்டம் நிறுவனத்துடைய அந்த மாணவர்களுடைய பதிவை மேற்கொள்ளுமாறு என்னால் உத்தரவிட முடியும், அதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது. காரணம் இந்த கல்லூரி அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட இலங்கை மருத்துவ சபை அந்த நேரத்தில் இது சம்பந்தமாக எதிர்ப்பை தெரிவிக்காத ஒரு விடயமாகவே இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதேவேளையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த தாக்குதல் காரணமாக இன்றைய வேலை நிறுத்தத்துக்கான காரணமாக குறிப்பிடப்பட்டது அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்ட விடயமே. அந்த மாணவர்களை கைது செய்த அவர்களை விடுதலை செய்வதற்கான முன்வழிவு வழங்கப்படாவிட்டால் அல்லது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அது சம்பந்தமாக அமைச்சு மட்டத்தில் நாங்களும் நடவடிக்கை எடுத்து நேற்று தினம் இரவே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் இந்த போராட்டம் தொடரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதன் பின்புலத்தில் குறிப்பிடப்படுகின்ற அரசியல் சூழ்ச்சி ஒன்று இருப்பதாகவும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதுபோல மருத்துவ சபை ஆகியன இந்த சைட்டம் கல்லூரிக்கு எதிரான இந்த விடயங்களை 2015 ஜனவரி 8 தேதிக்கு பின்னரான காலப்பகுதியை அதிகமாக பேசியிருக்கின்றது. அதற்கு முன்னராக இது சம்பந்தமாக பேசப்படவில்லை. இது சம்பந்தமான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்த காலப்பகுதியில் இது சம்பந்தமாக பேசப்படவில்லை. ஆகவே இதன் பின்புலத்தை பார்க்கின்ற போது இது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நிரலின் வடிவமாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு உதாரணமாக நேற்று முன்தினம் அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டதும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்ததும் எனினும் அதனை காரணம் காட்டி மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் விதமாக இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நேற்றைய தினம் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது இந்த சைட்டம் பற்றி தனியார் மருத்துவக் கல்லூரி பற்றி பல்வேறுபட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக மஹிந்த அமைச்சர் மஹிந்த அமரவீரர் சம்பந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். தினகரன் பத்திரிகை
சுயாதீன செய்தியை தந்திருந்தது. சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியை மூட முடியாது, தனியார் பல்கலைக்கழகங்களின் தேவை இலங்கைக்கு இருப்பதால் மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியை மூட முடியாது என கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த கல்லூரி தொடர்பில் பிரச்சனைகள் இருக்குமாயின் அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் கடற்றொழில் அமைச்சரில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் இவ்வாறான தனியார் கல்லூரிகள் அமைக்கப்படுவதன் முக்கியத்துவம் என்ன, அதன் காரணமாக என்னென்ன மாதிரியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேவேளையில் இந்த கல்லூரியின் தரம் சம்பந்தமாக, இந்த கல்லூரியின் கற்க நெறிகள் சம்பந்தமாக ஏதாவது விடயங்கள் பிரச்சனைக்குரியதாக இருப்பின் அவை சம்பந்தமாக அரசாங்கம் தலையிட்டு, அதுபோல அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மருத்துவ சபை ஆகியன தலையிட்டு அந்த விடயங்களை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த கல்லூரியை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டும். அதேவேளையில் இவ்வாறான தனியார் கல்லூரிக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளின் அடிப்படையில் ஓரிரு புள்ளிகளின் அடிப்படையில் வாய்ப்பு கிடைக்காத பல்கலைக்கழகத்துக்கு வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த கல்லூரிகள் புலமை பரிசீல்களை வழங்க வேண்டும் எனவும், அதேவேளையில் அரசாங்கமும் தலையிட்டு இந்த கல்லூரிகளில் மாணவர்கள் கற்பதற்கான புலமை பரிசீல்களை பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் உயர்தரம் எழுதுகின்ற பெரும்பாலான மாணவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதில்லை. இவ்வாறான கல்லூரிகள் மூலம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். ஆகவே எங்களுடைய கொள்கையாகவும் எங்களுடைய நிலைப்பாடாகவும் இருப்பது இந்த கல்லூரிகள் தேவை, இந்த கல்லூரிகளுடைய தரம் அல்லது இந்த கல்லூரியுடைய கற்க நெறிகள் சம்பந்தமான விடயங்களை நிர்ணயம் செய்து அரசாங்கம் தலையிட்டு அது சம்பந்தமான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியை மூட முடியாது என்ற ஒரு விடயத்தையும் இதற்கு எதிரான போராட்டங்கள் பற்றிய தமது விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அதேவேளையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இப்போது தலை சாய்க்க வேண்டிய கட்டாயம் கடப்பாடு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே இலங்கையின் இரண்டு பிரதான கட்சிகளுடைய செயலாளர்கள் அல்லது இரண்டு பிரதான கட்சியினுடைய உறுப்பினர்கள் இது சம்பந்தமான சாதகமான நிலைமையை தெரியப்படுத்துகின்றன. அதேவேளை இலங்கையின் சிறுபான்மை கட்சிகள் அல்லது சிறு கட்சிகள் என குறிப்பிடுகின்ற ஜேவிபி போன்ற கட்சிகள், அதுபோல அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், இலங்கை மருத்துவ சபை உள்ளிட்ட இலங்கை மருத்துவ மாணவர்கள் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்களை. அந்த செய்தி பார்வையில் நாங்கள் முதலாவதாக இன்று இந்த செய்தியில் தினகரன் பத்திரிகையின் சில செய்திகளையும் பார்க்கலாம். நாங்கள் தினகரன் பத்திரிகையின் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை விரைவில் மாற்றம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. எதிர்கால அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். கடற்றொழில் அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அமைச்சரவையில் நடைபெற்ற அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றிய விடயங்களை நாங்கள் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி அதுபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் சம்பந்தமான விடயங்களை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சுதந்திர தினத்தை தொடர்ந்து அமைச்சரவை சில மாற்றங்கள் வழங்கப்படும் என, அமைச்சர்கள் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காரணம் மக்களுடைய தேவை, அதுபோல அமைச்சர்களுடைய செயற்பாடுகளின் அடிப்படையில் அந்த அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகத்தான் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் நேற்றைய தினம் முக்கியமான ஒரு விடயம் இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றது. நேற்றைய தினம் அது சம்பந்தமான விடயத்தை அமைச்சர் ஜெயந்த கருணாதிலக தெரியப்படுத்தியிருக்கின்றார். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக அந்த செய்தி இருக்கிறது. தகவல் அறியும் சட்டம் அமுல் வர்த்தமானியும் வெளியாகியது. மக்களுக்கு தகவல்களை வழங்கும் நிலையம் விரைவில் பத்திரமுல்லையில் திறப்பு. அமைச்சரின் புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நல்லாட்சி அரசின் 100 நாள் வேலை திட்டத்தின் பிரதான உறுதிமொழியாக தெரிவிக்கப்பட்ட தகவல் அறியும் சட்டம் மூலம் நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 69வது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடும் இந்நாட்டு மக்களுக்கு தகவல் அறியும் சட்ட மூலத்தை வழங்குவது வரப்பிரசாதமாகும் என பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் ஜெயந்த கருணாதிலக தெரிவித்திருக்கிறார். கொழும்புவில் இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த தகவல் அறியும் சட்டம் மூலம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களும் பேசப்பட்டது. கடந்த காலங்களில் தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கப்பட்டது. அந்த வாக்குறுதி போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பல வருடங்களாக எமது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருவதை பல முறை பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். எனினும் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தின் போதும் முன்னாள் ஊடக அமைச்சர் அமரர் தர்மஸ்ரீ சீனாநாயக்க சட்ட மூலத்தை பற்றி தெளிவுபடுத்தி பல கூட்டங்களில் பேசினார். அதன் பலனாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க இந்த சட்டத்தின் தேவையை அறிந்து செயற்படுத்த முடிந்தார். ஆனால் அவரால் இயலாமல் போயிற்று.
2001 எமது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை கைப்பற்றியதும் தகவல் அறியும் சட்டம் மூலம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்து பேசியிருந்தார். துரதிருஷ்டவசமாக 2004 ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி நீக்கப்பட்டது. மீண்டும் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக முன்வைத்து பேசப்பட்டது. எதிரணியினர் தனிநபர் சட்டம் மூலம் முன்வைக்காது இயலாது எனவும் தெரிவித்து சட்டம் மூலம் நிறைவேற்ற பெறவில்லை என்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். සාමාන්‍යයෙන් ආණ්ඩුවක් මේ වගේ පනතක් ගේන්නේ තමන්ගේ දුර කාලය අවසන් වෙන වෙලාව. මොකද ආණ්ඩුවක් වීදුරු කූඩුවක් ඇතුළට ගියා හා සමානයි තොරතුරු පනතක් ක්‍රියාත්මක වෙනකොට. සියලු රටවල්වල අත්දැකීම් සැලකිල්ලටගෙන අපටත් පුළුවන් වුණා ශක්තිමත් පනතක් ගේන්න. අද සිට අපේ රටේ ජනතාවට තොරතුරු පනත ක්‍රියාත්මකයි. දැන් මේක අද ආරම්භ කරපු ගමන්ම 100%ක් ඔක්කොම නිවැරදි වෙයි කියලා අපි හිතන්නේ. ක්‍රියාත්මක කරන නිලධාරීන්ටත් මේ කාලුත් රටේ පුරවැසියන්ටත් මේ කාලුත් ඒ නිසා යම් කාල සීමාවක් යනකොට මේ සියල්ල නිවැරදි වෙලා අත්දැකීම් එක්ක හරි තැනට ගමන් කරයි කියන එක තමයි අපේ විශ්වාසය. අමාත්‍යතර විද්‍යාවේ නඩිපඩේල් குறிப்பாக இந்த சட்டம் மூலம் நேற்று முதல் அமுலுக்கு வந்தாலும் இது நடைமுறையில் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இது சம்பந்தமாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தப்படுகின்றதில் ஒரு சில குறைகள் காணப்படலாம். ஆனால் குறிப்பாக ஒரு அரசாங்கம் தமது பதவி காலத்தை நிறைவு செய்கின்ற காலப்பகுதியிலே இவ்வாறான ஒரு சட்ட மூலங்களை கொண்டு வரும். இவ்வாறான ஒரு சட்ட மூலம் என்பது அரசாங்கம் கண்ணாடி பெட்டிக்குள் இருந்து கல்லறிவது போன்ற ஒரு செய்தியாகவும் ஒரு விடயமாகும். காரணம் அனைத்து விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் சாதாரணமாக எமது அரசாங்கம் இந்த வழங்கிய உறுதிமொழிக்காமையே இப்போதே இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதற்காக விசேடமான காரியாலயம் ஒன்றும் திறக்கப்படும். அதுபோல இந்த சட்டத்தின் இந்த தகவல் அறியும் சட்டத்தின் பல்வேறுபட்ட விளக்கங்களை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 21 விடயங்கள் இதில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் அந்த விடயங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற சம்பந்தமான விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த தகவல் அறியும் சட்டம் மூலம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அனைத்து அரச செயல்களிலும் அனைத்து அரச காரியாலயங்களையும் இதற்கான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட இருக்கின்றார். அவரிடம் வாய்மொழி மூலமாக எழுத்து மூலமாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமக்கு தேவையான தகவல்களை அவர்கள் கோருகின்ற போது அதற்கான படிவம் ஒன்று இருக்கிறது. அதனை பூர்த்தி செய்து வழங்குகின்ற போது அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தகவல்கள் மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது சம்பந்தமான விடயத்துக்கு முறைப்பாடு செய்வதற்காக ஒரு வழிமுறையும் பின்பற்றப்பட இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அல்லது அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை நிரூபித்துக் கொள்ள இந்த தகவல் அறியும் சட்ட மூலத்தை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இந்த தகவல் அறியும் சட்ட மூலம் காரணமாக அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் ஒரு நேர் வழிப்படுத்தப்படுகின்றது அல்லது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் குளறுபடிகள் ஊழல் என்பவற்றை தவிர்ப்பதற்காக இந்த சட்ட மூலம் கையாளப்படுகின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த தகவல் அறியும் சட்ட மூலம் என்பது ஒரு நியாயமான மக்களுடைய தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக தகவல் அறியும் சட்டம் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் அது சம்பந்தமான விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே வசந்தம் டிவியினூடாகவும் நிகழ்ச்சி ஒன்றின் மூலமாக மக்களுக்கு அந்த விடயங்களை தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேற்றைய தினம் முதல் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தகவல் அறியும் சட்டம் மூலம் இலங்கையில் அமுலுக்கு வந்திருக்கின்றது. அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் போகலாம். முக்கியமாக வடமாகாண சபை முதலமைச்சர் தொடர்பான ஒரு செய்தி ஒரு விமர்சனம் இப்போது பரவலாக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சர் தயாசிரி தெரிவித்திருக்கின்ற கருத்தொன்றுக்கு பதிலளிப்பு வழங்கியிருக்கின்றார் வடமாகாண முதலமைச்சர். அமைச்சர் ஜெயசிறி ஜெயசேகர இலங்கையின் வடமாகாணத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது வடமாகாண முதலமைச்சரை நேரடியாக சுட்டிக்காட்டி இவ்வாறு இனவாதம் பேசுகின்றவர்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கு அடிப்படை இல்லாத கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மாகாணத்திலிருந்து அடித்து விரட்டப்பட வேண்டும் என்ற ஒரு துணியில் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது. அதற்கு நேற்றைய தினம் வடமாகாண முதலமைச்சர் பதிலளிப்பு வழங்கியிருந்தார். அதற்கான பதிலை வழங்கியிருந்தார். தினகரன் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. என்னை அடித்து விரட்டினாலும் நான் கூறுவது உண்மையே எனும் தலைப்பில் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கில் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு தேடாமல் கூட்டங்களிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் அதன் போது நாம் அனைவரும் இளைஞர் என்று கூறுவது அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூறியிருக்கின்றார். விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரின் கருத்துக்கு பதில் வழங்கும் முகமாக அவர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது எனது நண்பர் தயாசிரி ஜெயசேகர என்னை அடித்து விரட்டினால் இந்த பிரச்சனையை ஓய்ந்துவிடும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றார். குறிப்பாக இந்த பிரச்சனையை கூறும் ஒருவனாகவே நான் இருக்கின்றேன். நான் சென்றுவிட்டால் இந்த பிரச்சனையை பல வடிவங்களில் பலரும் கூற முனைவார்கள். ஆகவே பிரச்சனையை கூறுகின்ற என்னை அடித்து விரட்டுவதோ அல்லது நான் இந்த பிரச்சனையை கூறுகின்ற விடயத்திலிருந்து விலகிக் கொள்வதோ உண்மையான தீர்வாக அமையாது. உண்மையாக பிரிக்கப்படாத இலங்கையில்
ஒரு நாட்டுக்குள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மாத்திரமே இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அமையுமே ஒழிய விளையாட்டுப் போட்டிகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ நாங்கள் கலந்து கொண்டு நாம் அனைவரும் இலங்கையர் என உறுதிமொழி எடுப்பதோ அல்லது சம்பந்தமாக பேசுவதோ இந்த விடயமாகாது தீர்வாகாது என்ற ஒரு விடயத்தையும் வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கின்றார். சம்பந்தமான செய்தியும் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலட்சியத்துக்காக செயற்படும் வடக்கு முதல்வரை பற்றி பேச தயாசிரிக்கு அருகதை இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கொள்கை இல்லாமல் கட்சி மாறும் அமைச்சர் தயாசிரி ஒரு கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கும் வடக்கு முதல்வர் பற்றியோ எங்களை பற்றியோ பேசுவதற்கு எந்தவித அருகதையும் மற்றவர் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா நகரசபையின் பொது பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமைச்சர் தயாசிரி ஜெயசேகருடைய கருத்துக்கு இப்போது வடமாகாணத்திலிருந்து பல்வேறுபட்ட எதிர்ப்புகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திக்கு செல்லலாம். உத்தரவு கிடைத்தால் கோத்தா கைது எனும் தலைப்பில் தினக்குருடைய பிரதான செய்தி இருக்கின்றது. மிக் விமான கொள்வனவு விசாரணை இறுதிக்கட்டத்தில் என்னும் உபதலைப்பு அந்த செய்திக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக் விமான கொள்வனவு சம்பந்தமாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகின்றார்கள். இந்த செய்தியின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தானது அந்த விசாரணைகள் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது. உத்தரவு கிடைத்தால் அரசியல் உயர்மட்டத்தில் உத்தரவு கிடைத்தால் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க அல்லது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை கைது செய்ய தாம் தயாராக இருப்பதாக அந்த நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒரு வைபவத்தில் உரையாற்றுகின்ற போது கடந்த வருடம் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இவ்வாறான கைதுகள் இடம்பெறும் போது தமக்கு அறிய தர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த விடயத்தையும் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியில் அவர் அறிய தந்தால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடைய அந்த கைது இடம்பெறும் எனவும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஒரு அடிப்படை கருத்து ஜெயதிலக அரசியல் ஆய்வாளருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. கோத்தாவுக்கு மஹிந்த எதிர்ப்பு எனும் தலைப்பு அதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. சீன பல்கலைக்கழக அரசியல் கட்சி நெறி சிறப்பு பட்டத்துடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் கோத்தாபய ராஜபக்ஷ அரசியல் பிரவேசம் இருக்குமானால் அவரது வெற்றி உறுதி என தயான் ஜெயதிலக அரசியல் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். சீனாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்க நெறியை அரசியல் சம்பந்தமான கட்க நெறியை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த கட்க நெறி நிறைவடைந்த பின்னர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் களத்தில் இறங்குவாராக இருந்தால் அவரது வெற்றி உறுதி என தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அவரது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவ்வாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அரசியலில் ஈடுபடுவாரானால் அவர் கைது செய்யப்படுவார் அல்லது கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவர் சிறையில் தள்ளப்படுவார் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதேவேளையில் நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஹொர்னவில் நிதி நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி சுட்டுக்கொலை தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் ஹொரனையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு பிரதம நிறைவேற்று அதிகாரி துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹொரனா பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அவர் மீது துப்பாக்கிதாரிகளிடம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் அந்த கொலையை புரிந்துவிட்டு அந்த பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். இப்போது போலீசார் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலும்பு பகுதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகத்தான் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் அமெரிக்க அதிபருடைய செயற்பாடுகள் சம்பந்தமான செய்திகளை வழங்கி வருகின்றோம். உலகளாவிய ரீதியில் சர்வதேச ஊடகங்களில் அதிகமாக இடம் பிடிக்கின்ற செய்திகளாக இப்போது இந்த சர்வதேச செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய செயற்பாடுகள் முன்மொழியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி பதவியை விட்டு இறங்கிய ஒபாமாவும் பத்தே நாளில் வழக்கத்துக்கு மாறாக புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பற்றிய தமது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய நடவடிக்கை பற்றிய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். பொதுவாக அமெரிக்காவில் பதவியிலிருந்து இறங்கியவர்கள் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக எந்தவித கருத்தும் தெரிவிப்பதில்லை. எனினும் டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். முன்னதாக ட்ரம்ப் ஒபாமா ஈராக் அகதிகள் மீது 2011 ஆறு மாத தடை விதித்திருந்ததன் போலத்தான் தற்போதைய தடையும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தன்னுடைய பத்திரிகை தொடர்பாளர் கெவின் லூயிஸ் மற்றும் ஒபாமா அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.
2011 ஆண்டு அகதிகள் விசாவை தடை செய்யவில்லை என்று விளக்கமளித்திருக்கின்ற அவர், அகதிகளுக்கு அனுமதி வழங்கும் நடைமுறையில் தீவிர கண்காணிப்பு தான் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ட்ரம்ப் போல் கிரீன் கார்டு முறைப்படி விசா வைத்திருப்பவர்களையும் தடை செய்யவில்லை எனவும் ஒபாமா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அங்கே குறிப்பிடத்தக்கது, அதேவேளையில் இப்போது ட்ரம்பினுடைய பொருளாதார அதிகாரி ஆலோசனைக் குழுவில், வர்த்தக ஆலோசனைக் குழுவில் ஊபர் கால் டாக்ஸி நிறுவனத்தின் தலைவர் டிராவிஸ் கலாநிதி உறுப்பினராக இருப்பதால் மற்றும் ஒரு பிரச்சனை வெடித்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் 17 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவதை 3 காலங்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர். அந்த உத்தரவினை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள், இப்போது ஊபர் கால் டாக்ஸி அந்த நிறுவனத்துடைய உறுப்பினர் அதன் தலைவர் ட்ரம்பின் வர்த்தக ஆலோசனைக் குழுவில் இருக்கின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஊபர் டாக்ஸி டிரைவர்கள் அல்லது டாக்ஸி ஓட்டுநர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளே அதிகளவும் இருக்கின்றார்கள். அவர்களே அதிகமாக அந்த டாக்ஸி பாவிக்கின்றார்கள், அந்த டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்போது அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்ப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது, ஊபர் டாக்ஸி அப்ளிகேஷனை டிலீட் செய்து அதனை ட்வீட் பண்ணியிருக்கின்றார்கள், சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றிருக்கின்றார்கள். இப்போது ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்கின்றார்கள், ஹேஷ்டாக் டிலீட் ஊபர் எனும் அந்த ட்ரெண்டை அவர்கள் கிரியேட் செய்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக ட்ரம்பினுடைய அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம், ஊபர் டாக்ஸி குழுவின் தலைவர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ட்ரம்பினுடைய வர்த்தக ஆலோசனை குழுவில் இருப்பதாகவும், அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த வர்த்தக ஆலோசனை குழுவில் இருப்பதால் தமது அந்த எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வர்த்தக ஆலோசனை குழுவிலிருந்து ஊபர் டாக்ஸ் கால் டாக்ஸி நிறுவன தலைவர் விலகியிருப்பதாக இறுதியாக கிடைத்திருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. வர்த்தக ஆலோசனைக் குழுவிலிருந்து கலாநிதி அவர் விலகியிருப்பதாகத்தான் அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய கார்ட்டூன்களுக்கு, பிரதான கார்ட்டூன்களுக்கு செல்லலாம். ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் முதலாவதாக நாங்கள் எடுக்கலாம். ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் சுதந்திர தினத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியை சீனா அழைத்து செல்வது போலவும், ஜிஎஸ்பி வரிச்சலுகையை காட்டி பிரதமரை ஐரோப்பிய நாடுகள் அழைத்து செல்வது போலவும், அதே நேரம் முதலாளிமார் பொதுமக்களுடைய தோளில் ஏறி செல்வது போலவும் சுதந்திர தினத்தை அடிப்படையாக கொண்டு ஐலண்ட் பத்திரிகை கார்ட்டூன் தந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையினுடைய கார்ட்டூன். வீரகேசரி பத்திரிகையினுடைய கார்ட்டூன் போராட்டங்கள் சம்பந்தமான விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக போராட்டங்களில் இந்த நீர்த்தாரை அடிப்பது வழமை, பொதுமக்கள் இப்போது அதற்கு பழக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே நீர் தேவைப்படுகின்ற பிரதேசங்களில் போராட்டங்களை மேற்கொள்வோம், அப்போது நீர் அடிப்பார்கள், அதனை நிரப்பிக்கொண்டு செல்லலாம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது. இறுதியாக நாங்கள் தினமின பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். தேசிய ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தை இன்றைய சுதந்திர தினம் முன்வைத்திருக்கின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு சகல மதங்களும் சேர்ந்து இலங்கை கொடியை தூக்கி நிறுத்துவது போல் அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. தினமின பத்திரிகையின் கார்ட்டூனோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் இருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.